ஒவ்வொரு மகன் போன்ற வாலிபர்களும் வாழ்க்கை இன்றைக்கி எந்த அளவெல்லாம் பாதிச்சு அவங்க வாழ்க்கை என்ன அளவுக்கெல்லாம் வீணாகிட்டு இருக்குது வருதுங்கிறது அப்படிங்கிறத கையில் எடுத்து தான் இந்த நிகழ்ச்சியை நான் சொல்ல வரேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தனி மனிதன் வெல்ல முடியாதது, தனி மனிதன் வெல்ல முடியாத ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா காமம், கோபம். தனி மனிதன் வெல்ல முடியாத விஷயம், ஜெயிக்க முடியாத விஷயம் காமம், கோபம். இந்த ரெண்டுலேயும் அவனால் ஜெயிக்க முடியல. அந்த மாதிரி காலகட்டம் விஸ்வரூபம் எடுத்து போயிட்டுருக்குங்கிறதுனால மரணத்தை விட கொடியது காமம், மரணத்தை விட கொடியது வந்து காமமா. உலகத்தில் இருக்கிறதுல மரணம் தான் பெருசு, அதை விட பெருசு வந்து காமமா, மரணத்தை விட கொடியது காமம். இன்றைக்கி அந்த அளவு போயிட்டுருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏன் இந்த அளவு நான் எடுத்து இதை விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர பசங்களும் என் மகன் போன்ற வாலிபர்களும் என் உடன் பிறந்த சகோதரர்களும் பார்த்தீங்கன்னாக்க எந்த அளவு பாதிக்கப்பட்டு வராங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, உண்மையாலுமே ஒரு விஷயத்தை வந்து நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக இந்த நேரத்தில் சொல்லியே ஆகணும். என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் இந்த நேரத்தில் நான் அவங்கள சொல்லி தான் ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா, உலக நாடுகளில் எந்த நாட்டிலையாவது நீங்கள் போய் பாருங்கள், உலக நாட்டில் எந்த நாட்டிலையாவது நீங்கள் போய் பாருங்கள், என்னோடய தமிழ்நாட்டில் உள்ள பேர பசங்க மாதிரி மகன் போன்ற வாலிபர்கள் மாதிரி உயரமான அவங்கள பார்க்கும்போதே உயரம் பார்த்தீங்கன்னா உயரம் யாருக்குமே கிடைக்காது, அந்தளவு உயரம் உள்ள ஆளுங்களாக இருப்பாங்க எல்லாருமே. அதே சமயத்தில் அவங்களுடைய அதாவது அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். அந்த மகன் போன்ற வாலிபர்களோ பேர பசங்களோ வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். நடந்து வரும்போது ஒரு தேர் அசைஞ்சு வர மாதிரி தான் வருவானுங்க என்னுடைய மகன் போன்ற வாலிபர்கள். பார்த்துருக்க இல்லையா, அங்கே அவங்களில் எந்த குறையாத ஆண்டவன் கொடுத்துருக்கானா, எந்த குறையும் கொடுக்கல. அதுவும் இதில் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் கண்ணத்தை பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே தள்ள அப்படி தக்காளி பழம் மாதிரி கடிச்சு திங்கிற மாதிரி இருப்பானுங்க என்னுடைய பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும். அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி இப்போ இந்த நிமிஷத்தில் நான் பேசிகிட்டு இருக்கிறது நிகழ்ச்சியில் கூட அந்த அளவுக்கு இருக்கிறாங்கங்கிற சந்தோஷத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நான் பேசுகிறேன் அப்படின்னாக்க, என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் இந்த 75 வயசை தாண்டி போயிட்டு இருக்கிற சேலம் சிவராஜ் தவிர தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியருக்கும் சொல்லக்கூடிய தகுதி கிடையாது. உண்மையாலுமே எந்த விதமான தகுதியும் கிடையாது. எவ்வளவு அனுபவ படிப்பு, எவ்வளோ வயது அதிகமாகிருக்கு, இதில் எவ்வளோ மூலிகை ரகசியங்கள் தெரியும், எவ்வளோ வியாதிஸ்தரை குணப்படுத்தியிருப்பேன் இல்லையா. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளோ உரிமை எடுத்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பேர பசங்க வாழ்க்கையும் மகன் போன்ற வாலிபர்கள் வாழ்க்கையும் நிறைய வீணாகிட்டு இருக்குது. அதுலேயும் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கொள்ளா காட்சியாக பார்க்குறதுக்கே அப்படியே நம்மளாம் கட்டி பிடிச்சி அவங்க நெத்தியில் முத்தம் கொடுக்கணும் அந்த அளவுக்கு உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுட்டு இருக்கிற பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் அதிகபட்சமாக இருந்துகிட்ருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறத விட நல்ல முறையில் உடம்பை வச்சுட்டு இருக்கிறவங்க என்னுடைய பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் அதிகபட்சமாக இருந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு மனசு தடுமாறி போய் அந்த தப்பு செஞ்சு பாதிக்கப்பட்டு வரும்போது அவங்க வாழ்க்கை என்ன அளவுக்கெல்லாம் வீணாகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, வீணாகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. உங்களுக்கு தெரியாது இன்றைக்கி, ஏன்னா அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருப்பாங்க நம்ம பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும். அதனால் உங்களுக்கு தெரியாது இந்த சித்த வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு ஒரு ஆளை பார்க்கும்போது அவன் எப்படி இருக்கிறான், உட்கார்ந்துருக்கும்போது எப்படி இருக்கான், நடந்து வந்தானா அவன் எப்படி இருப்பான், அவன் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது குனிஞ்சி நிமிர்றானா அப்படின்னு பார்த்துட்டு அவன் கண்ணத்தை பார்க்கும்போதே அவன் உடம்பில் விந்து கட்டுப்பாடு சேமிப்பு பண்ணி வச்சுருக்கானா, இல்லை அவனுடைய விந்து கட்டுப்பாட்டை பூரா இழந்துட்டானா, எத்தனை வருஷமாக தவறு செஞ்சு பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் உடம்பை குணப்படுத்த முடியுமா குணப்படுத்த முடியாதா, குணப்படுத்தினா எவ்வளோ நாளுக்குள்ள பண்ணலாம், திருமணம் பண்ண முடியுமா திருமணம் பண்ண முடியாதா, பண்ணனா மனைவியை சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத இந்த சேலம் சிவராஜ் தாத்தாவை தவிர தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியரும், நீ கன்னியாகுமரி கடற்கரையிலேருந்து உலக நாடுகளில் எங்கே போய் நீ சித்த வைத்தியத்தை பண்ணாலும் யாருனாலையுமே பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன்.
எந்த சித்த வைத்தியருக்கு தெரியாது. இன்றைக்கி சின்னத்தறியில் பாரு, இன்றைக்கி வந்துட்டு இருக்கிற சின்னத்தறியில் இன்றைக்கி பாரு, யாராவது ஒருத்தர் பலகீனத்துக்கு இவ்வளோ விளக்கங்கள் சொல்லி இவ்வளோ உரிமை எடுத்து யாராவது பேசுகிறாங்களா தமிழ்நாட்டில்? எந்த சித்த வைத்தியருக்கு தெரியாது? மூலிகை ரகசியம் தெரிஞ்சால் தானே ஒருத்தரை பற்றி பேச முடியும். அவனுக்கே விஷயம் தெரியல அப்படிங்கும்போது சித்த வைத்தியங்கிறது எப்படி வந்திருக்கா, என்ன முறையில் சித்த வைத்தியம் பண்ணுறாங்கிறது தெரியல. ஆனால் நானும் சித்த வைத்தியம் பண்ணுறேன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்ககிட்டலாம் போய் ஏமாந்து உங்கள் வாழ்க்கையை குட்டிச்சவர் பண்ணி சின்ன பண்ண படுத்திக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? ஏய் கண்ணே, என்ன சொல்கிற சொல்லு, நல்லா சொல்லு. தாத்தா காது கேட்கல, வயசாகி போச்சு இல்லை? சரி 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 சரி, நீ சொல்கிறது கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன். நான் நீ சொல்கிறத கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன். நான் அதனால் இனிமேல் அந்த தவறு செய்கிறது வந்து நண்பர்கள் சேர்க்கையாலேயோ இல்லை வேறு கேர்ள் ஃப்ரெண்டு சேர்க்கையாலேயோ எதையோ தப்பு செஞ்சு உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிக்காதீங்க. ஏன்னா விந்துங்கிறது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள உலக நாடுகளை யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது விந்து. விந்துங்கிறது எப்படி தெரியுமா அவனுக்கு? ஆண்டவன் கொடுத்துருக்கான்டா, ஆண்டவன் கொடுத்துருக்கான். எப்போ கொடுத்துருக்கான்? பெண்கள் எப்படி வயசுக்கு வராங்களோ அந்த மாதிரி 13 வயசில் விந்த உற்பத்தி பண்ணி 25 வயசுல சேர்த்து வச்சுக்க. 13 வயசில் விந்த உற்பத்தி பண்ணி 25 வயசுல சேர்த்து வச்சுக்க. அந்த சேர்த்து வச்சுக்கிட்ட விந்து வந்து உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? உனக்கு உடம்புல 35 வயசு, 45 வயசு, 55 வயசு, 65 வயசு, நீ அந்திம காலம் உயிரோடு இருக்கிற வரலும் நீ அந்த விந்த செலவு செஞ்சுக்கிட்டு கல்யாணம் கட்டிக்கிட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி அந்த குழந்தைங்களை திருமணம் பண்ணி வச்சு அந்த பேர பிள்ளைங்களை கொஞ்சிக்கிட்டு நீயும் உன் மனைவியும் 50-55 வயசில் கோயில் குளம் போகும்போது ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு இடித்து பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக போய்கிட்டு மனைவி ஒரே ஒரு முறை இல்லறம்பத்தில் ஈடுபடுங்க மாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த 50-55 வயசுலையும் ஒரு முறை மனைவி கேட்கும்போது அவளை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சி பண்ணி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்குற விந்த மனம் போன போக்கலை, கால் போன போக்கலை. என் நண்பன் சொன்னான், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னான், அவன் சொன்னான், இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன், இந்த இதில் புக்கை படித்தேன். வீண் பண்ணி தொலைகிறீங்களடா, வீண் பண்ணி தொலைகிறீங்களே. யோஜனை பண்ணிப்பார். விலை மதிக்க முடியாத பொருள் இந்த விந்து கட்டுப்பாடு. விலை மதிக்க முடியாத பொருள் தெரியுமில்ல உனக்கு? விந்து கட்டுப்பாடு விலை மதிக்க முடியாத பொருள். எங்கேயாவது கடையில் விற்கிதா சொல்லு, எங்கேயாவது கடையில் விற்கிதா சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். இல்லை உங்கள் அப்பா அம்மாட்ட ஏசம் வாங்க முடியுமா? யோஜனை பண்ணுங்கடா கண்ணு, யோஜனை பண்ணுங்க. யோஜனை பண்ணுங்க. நான் 5 நிமிஷம் உட்காந்துருக்கேன், நீங்கள் யோஜனை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தாத்தாவுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சேலம் சிவராஜ் தாத்தாவுக்கு சொல்லுங்க. நீங்கள் இந்த விந்து கட்டுப்பாடு விலை மதிக்க முடியாதது. ஆண்டவன் கொடுத்துருக்குற சொத்து, உங்கள் அப்பா சம்பாரித்து வச்சுருக்கிற சொத்து, எத்தனை லட்சம் இல்லை எத்தனை கோடி இருந்தாலும் நீ எப்போ வேணுமாலும் அடிக்கலாம், எந்த வயசில் வேணுமாலும் அடிக்கலாம். வயசான காலத்தில் கூட அந்த பணத்தை நீ சம்பாதிக்கலாம். ஆனால் இழந்த விந்த மீட்டு எடுக்க முடியுமா உன்னால் சொல்லு? இழந்த சக்தியை உன்னால் மீட்டு எடுக்க முடியுமா? ஏண்டா கண்ணு இந்த மாதிரி தப்பு செய்கிறீங்க? தாத்தா நான் இருக்கேன், ஏன் கவலைப்படுறீங்க? தாத்தா நான் இருக்கிறேன், ஏன் கவலைப்படுறீங்க? தப்பு செய்யாத, தப்பு செய்யாத, தப்பு செய்யாதன்னு 22 வருஷமாக நான் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறேன். கேட்குறீங்களா நீங்கள்? ஒரு நாளாவது கேட்குறீங்களா நீங்கள்? விலை மதிக்க முடியாத பொருள், விலை மதிக்க முடியாத பொருள் ஆண்டவன் கொடுத்துருக்குற சொத்து அது. நமக்கு எப்படி தாய் அந்த மாதிரி இந்த ஆண்டவன் கொடுக்குற சொத்து இந்த விந்து கட்டுப்பாடுங்கிறது. அந்த விந்து கட்டுப்பாட்டில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு தெரியுமாடா? அந்த விந்து கட்டுப்பாட்டில் உனக்கு குழந்தை உண்டாகக்கூடிய அணுக்களை அதில் கொடுத்துருக்கான் பாரு. அளவு கடந்த அணுக்கள், அளவு கடந்த அணுக்களை உற்பத்தி பண்ணி வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு புத்திர பாகிய உனக்கு பேர் சொல்ல பிள்ளையோடு ஆண்டவன் கொடுத்துருக்குறான். அந்த சக்திய படுபாவி அழித்து தொலைகிறீங்களே, அழித்து தொலைகிறீங்களே. ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை சுயன்பத்தில் தப்பு செய்கிறீங்க. கைப்பழக்கத்தில் தவறு செய்கிறான், தவறான பெண்ணுக்கிட்ட உடல் வச்சுக்கிறான், தன்னோட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட உடல் வச்சுக்கிறான். ஆரம்ப காலகட்டத்தில் 1 வருஷம் தப்பு செய்கிறோம், 2 வருஷம் தப்பு செய்கிறோம். அதுக்கப்புறம் இது என்னன்னா ஒரு உணர்வுகள் கிடைச்சிருது அவனுக்கு. உணர்ச்சிகள் கிடைச்ச உடனே என்ன பண்ணுறான்? அதை வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறான். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 8 வருஷம், 10 வருஷம் தப்பு செஞ்சு தன் உடம்பில் இருக்கிற உற்பத்தியான சக்தியை பூரா எங்கேயாவது கொஞ்சம் இருக்குதுன்னா கூட அந்த சக்தியை, அந்த விந்து கட்டுப்பாட்டை சுரண்டு சுரண்டு சுரண்டுன்னு சுரண்டி ஒன்றுமே இல்லாமல் அழித்து தொலைஞ்சிடறான். அழித்து தொலையும் போது அவனுடைய உடம்பு எப்படி போகுது? அவனுடைய உடம்பு எப்படி போகுது தெரியுமா உங்களுக்கு?
இந்த விந்து நஷ்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு இருக்கிற எந்த சித்த வைத்தியரும், இன்றைக்கி நம்ம ஊரில் சேலத்தில் கூட தான் நிறைய சித்த வைத்தியர் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த சித்த வைத்தியருக்கும் இது தெரியாது, புரியுதா உங்களுக்கு? எந்த சித்த வைத்தியருக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு சித்த வைத்தியருக்கு இந்த அனுபவம் கிடையாது, இவ்வளோ மூலிகை ரகசியங்கள் தெரியாது. இந்த பலகீனத்தை பற்றி விவரமே தெரியாது. நீங்கள் இருக்கிற சித்த வைத்தியர்களுக்கு பலகீனத்தை பற்றி நான் சொன்னதை பேசுனதை பார்த்து தான் காப்பி அடித்து பண்ணிட்டுருக்காங்களே ஒழிய எந்த சுய சிந்தனையும் கிடையாது. அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கிற இந்த சித்த வைத்தியர்களுக்கு போய் வாழ்க்கையை ஏமாந்து உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிக்காதீங்க.